நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்தி அலசல் டிவி 360. தமிழகத்தில் மேலும் 56 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தெற்காந்த மாநில காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிரொலியாக துறைமுகங்களில் 1 புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. திமுகவை ஆதரித்தால்தான் தமிழகத்தை பாதுகாக்க முடியும் என்ற நிலை உருவாகியுள்ளதாக கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். சென்னையில் சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆறுமுகசாமி ஆணையம் அமைக்கப்பட்ட பிறகு முதல் முறையாக இன்று ஓ பன்னீர்செல்வம் விசாரணைக்கு ஆஜராக உள்ளார். கஞ்சா மற்றும் குட்கா போதைப் பொருட்கள் இருக்கக்கூடாது என்ற முனைப்புடன் அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என அதிகாரிகளுக்கு டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவிட்டுள்ளார். ஹிஜாப் வழக்கில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகளுக்கு கொலை மிரட்டல் விடுத்த வழக்கில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பை சேர்ந்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வேலைவாய்ப்பு பெற்றவர்களுக்கான பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். மேட்டூர் அணையில் நீர்வரத்தை காட்டிலும் தண்ணீர் திருப்பு அதிகமாக உள்ளதால் நீர்மட்டம் தொடர்ந்து சரிந்து வருகிறது. அண்ணா பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வில் 10,000 மேற்பட்ட மாணவர்கள் தோல்வியடைந்து இருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அசானி புயல் அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா இருதரப்பு உச்சி மாநாடு இன்று நடைபெறவுள்ளது. இந்தியா வங்காளதேசம் எல்லை அருகே உள்ள விவசாயிகள் நிலத்தில் சீனாவை சேர்ந்த ட்ரோன் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி தலைமையிலான அரசை கடுமையாக விமர்சித்த பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் இந்தியாவை திடீரென பாராட்டி பேசியது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆசிய நாடுகளில் கொரோனா பரவல் வேகம் எடுத்து வருகிறது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்தி அலசல் டிவி 360. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க.